வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்பை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றிலிருந்தே பார்த்தீங்கன்னா நீங்கள் விண்ணப்பிக்கலாம், விண்ணப்பிக்க கட்டணம் எதுவும் கிடையாது. ஸோ அதற்கான முழு விவரங்களை பார்க்கலாம் வாங்க. ஸோ விண்ணப்பிப்பதற்கான விண்ணப்ப படி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இரண்டு விதமான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பதவிக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக விண்ணப்ப படியும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த பதவிக்குரிய விண்ணப்ப படிவத்தை டவுன்லோட் செய்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ விண்ணப்ப படிவத்தினுடைய PDF லிங்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இதற்கான லிங்க்கை வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த பதவிகளுக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்றதை நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்பு உங்களுடைய மாவட்டத்தில் வந்திருக்கா தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுடைய மாவட்டத்தை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுடைய மாவட்டத்திற்கு வரும்போது கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இரண்டு விதமான பதவிகளுக்கான விண்ணப்படி வந்து கொடுத்துருக்காங்க. மாவட்ட நலவாழ்வு சங்கம் செங்கல்பட்டு மாவட்டம், மாவட்ட திட்டமும் நிர்வாக உதவியாளர், டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட். அதுக்கடுத்த என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆலோசகர் தரம், டிஸ்ட்ரிக்ட் கன்சல்டன்ட் குவாலிட்டி. இரண்டு விதமான பதவிகள் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட், மாவட்ட திட்டமும் நிர்வாக உதவியாளர் பணிக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஒட்டுவதற்கான பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த பாக்ஸில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிடுங்க, ஃபோட்டோவுக்கு மேலே அட்ரஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெயர் வந்து எழுதிடுங்க, தகப்பனார் பெயர், பிறந்த தேதி மற்றும் வயது எழுதிடுங்க, விண்ணப்பிக்கும் பணியின் பெயர். ஸோ நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்க அந்த பதவியின் பெயர் வந்து எழுதிடுங்க, கல்வி தகுதி, சாதி, ஆதார் எண், 12 இலக்க எண் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை வந்து எழுதிடுங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா கைபேசி மற்றும் மின்னஞ்சல் முகவரி, அனுபவம் இருந்தால் அதனுடைய டீட்டெயில்ஸ் எழுதணும். அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா தற்காலிக முகவரி மற்றும் நிரந்தர முகவரி எழுதணும். அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா இடம் தேதி எழுதிட்டு மறக்காமல் உங்களுடைய சைன் வந்து போட்டுடுங்க. பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவணங்களுடைய நகல்கள் அனைத்திலும் செல்ஃப் அட்டஸ்டு செய்து பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அவர்கள் கொடுத்திருக்க முகவரிக்கு பார்த்தீங்கன்னா விண்ணப்பங்களை அனுப்பணும். விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா நிர்வாக செயலாளர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், துணை இயக்குனர் சுகாதார பணிகள், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, செங்கல்பட்டு மாவட்டம், 603001 என்ற முகவரிக்கு விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டும். விண்ணப்பிக்க கட்டணம் எதுவும் கிடையாது. விண்ணப்ப படிவங்களை பார்த்தீங்கன்னா நிர்வாக செயலாளர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், துணை இயக்குனர் சுகாதார பணிகள் செங்கல்பட்டு அலுவலகத்தில் நேரில் பெற்றுக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய இணையதளத்திலிருந்து நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். விண்ணப்பங்கள் பார்த்தீங்கன்னா நேரிலோ அல்லது விரைவு தபால் ஸ்பீட் போஸ்ட் மூலமாகவோ விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 14/6/2023 தேதிக்குள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கிற மாரி அனுப்பி வைக்கணும். டிஸ்ட்ரிக்ட் கன்சல்டன்ட் ஒரு போஸ்ட்டு, சேலரி பார்த்தீங்கன்னா 40 தராங்க, வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் லெஸ் தென் 45 இயர்ஸ். ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டென்டல், ஆயுஷ், நர்சிங், சோஷியல் சயின்ஸ், லைஃப் சயின்ஸ் கிராஜுவேட்ஸ் வித் மாஸ்டர் இன் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன், பப்ளிக் ஹெல்த் மேனேஜ்மெண்ட், எபிடிமியாலஜி ஃபுல் டைம் ஆர் ஈக்குவலன்ட் வித் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஒர்க்கிங் பிளேஸ் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு தான். அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் ஒரு போஸ்ட்டு, சேலரி 12000 தராங்க, ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 45 இயர்ஸ். ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் வித் ஃபுல்லின்ஸ் இன் எம்எஸ் ஆஃபீஸ் பேக்கேஜ் வித் 1 இயர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸோ கொடுத்துருக்க போஸ்ட் அனைத்துமே பார்த்தீங்கன்னா முற்றிலும் தற்காலிகமான போஸ்ட் இது. ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணால் நோட்டிஃபிகேஷனுடைய PDF லிங்க்கை நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த வீடியோவுக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் ஸோ அதற்கான லிங்க்கை வந்து கொடுக்குறேன். டவுன்லோட் செய்து ஃபுல்லாக படித்து பார்த்துக்குங்க. வீடியோ நம்ம அடுத்த ஒரு வேலை வாய்ப்பு வீடியோ சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. ஸோ இது போன்ற வேலை வாய்ப்பு அறிவிப்புகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த வெப்சைட்டில் செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா
இன்றைக்கி பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. 30/5/2023 முதல் 14/6/2023 வரை பார்த்தீங்கன்னா இந்த இரண்டு விதமான பதவிகளுக்கும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம், விண்ணப்பிக்க கட்டணம் எதுவும் கிடையாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.